எங்கள் அம்மாவுக்கு நக்கல் பாருங்கள், எனக்கு வந்து கோலம்புக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து நான் இது வந்து எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆன்லைனில் பார்த்தே இது பார்த்தீங்கன்னா 200 கிட்ட போட்டுருந்துச்சு, ஆனால் கடையில் நான் இதை வந்து 30 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து நம்பவே மாட்டீங்க. இன்னும் இதில் என்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இதில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து கூடிய சீக்கிரம் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஸோ ஃபியூச்சர் வீடியோஸில் நீங்கள் வந்து ஹோம் டூர், அதுக்கப்புறம் வந்து கிரக பிரவேசம், இது எல்லாமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக எங்கள் அம்மா திண்டுக்கல்லேருந்து எனக்கு புது வீட்டுக்காக சில திங்ஸ்லாம் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது எல்லாமே வந்து அம்மா கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் நான் வந்து போய் வாங்கினேங்க. புது வீட்டுக்கு வந்து புது அடுப்பு வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். கூடவே வந்து அக்காவும் வந்திருந்தா. ஸோ அவள் வந்து அவள் வீட்டுக்கு ஒன்று, நான் எனக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு வாங்கினோம். நான் வந்து 4 பர்னர் அடுப்பு தான் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து 4 பர்னர் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ 3 வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இது வந்து ஆரஞ்சு கலர் கிடையாதுங்க, இந்த க்ரீன் கலர் தான் நான் வாங்கினது. அக்காவோட அடுப்பும் நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து ஸ்பார்க்கிள் மேரிகோல்டு, ப்ரீத்தியோடது. ஸோ எனக்கு ப்ரீத்தியோட பிராண்ட் வந்து நல்லா பிடிச்சிருந்தது. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா எலெக்கா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிருந்தேன். ஸோ அங்கே போய் பார்த்து அவங்க வந்து ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து எனக்கு மனசு மாறிடுச்சு. சரி ப்ரீத்தியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கியாச்சு. இப்போ என்கிட்ட கரண்ட்டாக இருக்கிற அடுப்பு பார்த்தீங்கன்னா 2 பர்னர் அடுப்பு தான் இருக்குது. சரி, நான் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து 4 பர்னர் அதுவும் ஹாப் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். ஆனால் ஹாப் வந்து வாங்குறதுல நிறைய மைனஸ் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து கட் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாள்லேயே நம்ம வந்து பிடிக்கல, வேறு பிராண்ட் வாங்கணுன்னாலும் அந்த டைல்ஸ் கட் பண்ண ஷேப்பில் வாங்கணும். இல்லாட்டினா நம்ம வந்து நார்மல் அடுப்பு மாற்றணும் அப்படின்னாலும் அந்த டைல்ஸ் கட் பண்ணது வந்து கொஞ்சம் லாஸ் தான், அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் செலவாகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹாபை விட சரி ஓகே 4 பர்னர் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அட் அ டைம் வந்து பெரிய பாத்திரம்லாம் அதில் வச்சு குக் பண்ண முடியாது 4 அடுப்புலையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே 3 பர்னர்லன்னு பார்த்தா இந்த அடுப்பு வந்து கொஞ்சம் யூனிக்காகவும் நல்லா இருந்தது. கொஞ்சம் எனக்கு கலரும் வந்து பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ எப்பயுமே யூஸ்வலாக ஆரஞ்சு கலர் தான் போட்டிருப்பாங்க, ஆரஞ்சு ரெட். எனக்கு க்ரீன் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே, நீ இதே வாங்கிட்டேன். அண்ட் இந்த அடுப்போட வந்து இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இது வந்து பயங்கர வெயிட்டாக இருக்கும். ஸோ மித்ததில் வந்துட்டு அவ்வளோ வெயிட் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே எடுத்து காமிச்சாங்க. மேலே இருக்க கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5-year warranty. ஸோ 5 years வந்து ஓவர் ஹீட் ஆகி உடஞ்சுன்னா அவங்களே வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்ததும் ப்ரீத்தி தாங்க. ஸோ அந்த கிளாஸ்லலாம் இப்போ வரைக்கும் ப்ராப்ளம் வந்ததில்லை. அண்ட் இதை வந்து தூக்கி பார்த்தா அடியில் வந்து ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க, மித்ததில் வந்து கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அடுத்த லேயர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ப்ரீத்தியில் மட்டும்தான் வந்து கிளாஸ்க்கு கீழே வந்து ஒரு ஸ்டீல் அந்த லேயர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு அவங்க காமிச்சாங்க. இந்த மாதிரி கேஸ் போகிற அந்த டியூப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னா ஃப்ளேமில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப நாள் வந்து அடுப்பு ரிப்பேர் ஆகாமல் எப்பயும் போல் நல்ல ஹை ஃப்ளேம்லேயே எரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து எந்தளவுக்கு உண்மைன்றது தெரில. அவங்க விற்கணுன்றதுனால இந்த மாதிரி சொன்னாங்களானு எனக்கு தெரில. ஆனால் வந்து சரி ஓகே, எனக்கு இந்த பிராண்ட் பிடிச்சிருந்தது. நான் இப்போ அக்கா வச்சுருந்ததை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ப்ரீத்தி வேலண்டினோ. இது வந்து 3 பர்னர் அடுப்பு தான். இதில் வந்து ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த ஸ்டாண்டை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து கொஞ்சம் தூக்கி வச்ச மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து அடியிலலாம் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அது வந்து இதில் வந்து நல்லாவே ப்ளஸ். இன்னொரு ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்கு வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி. என்னோட கிளாஸ்க்கு வந்து 5 years தான் வாரண்ட்டி, இதுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இதோட ரேட் வந்து 8500, என்னோட அடுப்பு வந்து 7500 அந்த ரேஞ்சுக்கு வந்தது. ஆனால் நான் வாங்கினப்போ ஃபைனல் ப்ரைஸ் வந்து 7200 வாங்கினேன். அக்கா வந்து 8300 வாங்கினான். ஸோ இதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன திங்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். எடுத்தோடனே சூப்பராக வந்து கிளாஸ் ஜார் தான் வந்து பார்த்தேன். இது வந்து 1/2 kg பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ அது மாதிரி 2 கிளாஸ் ஜார் இருந்தது. அது கூட வந்து இன்னொரு 2 கிளாஸ் ஜார் இருந்தது. அது வந்து இதை விட கொஞ்சம் சின்னது. ஸோ ஒரு 250 grams வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து எனக்கு டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபஸ்ட் பாக்ஸே வந்து சூப்பராக இருக்குது. அடுத்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டப்பை ஃபுல்லாக தாம்பழ தட்டு தாங்க வச்சுருக்காங்க. ஸோ பால் காய்ச்சிறப்போ வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். என் வீட்டில் வந்து இல்லை, அதனால் அம்மா வந்து தெரியும். இதுக்கு முன்னாடி பண்ணும்போதே வந்து அம்மா வந்து நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் டைமில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான். வீட்டில் அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததையும் சேர்த்து கொடுத்து விட்டாங்களா என்னன்னு தெரில. எக்கச்சக்கமாக பிளேட்ஸ் இருந்தது. ஸோ இதுவும் ஓகே, இதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அடுத்து வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்.
இது வந்து பாத்திரம் கழுவுற இடத்துல வந்து மாட்டுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆணி போட்டு மாட்டிக்கலாம், ஒரு சைடு சோப்பு அண்ட் ஒரு சைடு லிக்விட் வச்சுக்கலாம். இது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கடாய் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட இதை விட பெருசாகவும் இருக்குது, இதை விட சின்னதாகவும் இருக்குது. மீடியம் சைஸ் இல்லைன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ அது மாதிரி நல்லா திக்காக இருந்தது கடாய். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பாத்திர கடையில் தான் வாங்கினாங்க, அம்மா ஆன்லைனில் வாங்கியிருக்க மாட்டாங்க. அடுத்து வந்து பால் காய்ச்சுற பானை வந்துச்சு, இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாளிக்கிற கரண்டி வந்து இருக்குது. ஸோ இது வந்து கீழே வச்சாலும் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும், சட்டுன்னு தீஞ்சிடும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்தது. ஸோ இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உள்ளே வந்து கரண்டி, டம்ளர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்தது. ஸோ பால் காய்ச்சுறப்ப எல்லாமே புதுசாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு டம்ளர் இருந்தது. இது வந்து நல்லா இருந்தது டிசைனுமே. ஸோ இந்த டம்ளர் வந்து 60 ருபீஸ் இருந்தது. அண்டு கீழே இருக்கிற அந்த டம்ளர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் 24 ருபீஸ் அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்று போட்டிருந்தது. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்து வந்து ஒரு பிளேட், இந்த பானைக்கா இல்லை கடாய்க்கான்னு தெரில. ஸோ கடாய்க்கு தான் சூட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பானையோட பிளேட்டை வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பானைக்கு ஒரு மூடி, கடாய்க்கு ஒரு மூடி வந்துச்சு. இந்த டப்பாவில் வந்து மாவு போட்டு வைக்கிறதுக்காக நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்காக வாங்கியிருந்தாங்க. ஆனால் நான் இங்கே வந்து மாவு போடுற டப்பா வாங்கிட்டேங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து கோதுமை மாவு இல்லை அரிசி மாவு ஏதாவது வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே வந்து நல்லாயிருக்கு. அடுத்து ஏதோ ஃபில்டர், அப்புறம் உடன் ஸ்பூன் வந்து இருக்குது. ஸோ உடன் ஸ்பூன் பார்த்திங்கன்னா லைட் கலர் வந்து நீங்கள் வாங்காதீங்க. நம்ம வந்து ஏதாவது யூஸ் பண்ண அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி டார்க் கலர் உடன் ஸ்பூன் வாங்கிட்டோம்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாலும் வந்து கலர் வந்து அப்படியே இருக்கும், கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசது மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் டார்க் கலர் வந்து எப்பயுமே வாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 110 ருபீஸோ தான் இருந்தது. இதுக்கப்புறம் முட்டை வைக்கிறதுக்கு ஒரு டப்பா, அதுக்கப்புறம் ரெண்டு கரண்டி இருக்குது. ஒன்று வந்து நம்ம பால் காய்ச்சுறப்ப யூஸ் பண்ணுறக்கு, ஒன்று பொங்கல் யூஸ் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். பொங்கல் பானை வந்து அக்கா வீட்டில் இருக்குது. ஸோ வெங்கல பானை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, அது வந்து இன்னும் நம்ம கைக்கு வந்து சேரல. இந்த ஒரு பேக்ல வந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கடாய் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பானையும் எனக்கு ஓகே தான், இந்த டம்ளர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மொத்தத்தில் எனக்கு வந்து எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ இதுலேயும் வந்து பாத்திரமாக தான் இருக்கா, அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இது அடுத்த சைஸ் கடாயின்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. எல்லாமே வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா ஹெவி பாட்டமாக வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜாடி, ப்ரௌன் கலர், டார்க் ப்ரௌன் கலர் ஜாடி, அதுக்கப்புறம் ரெண்டு கிளாஸ் பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் வந்து அம்மா வீட்டிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து நான் ஆல்ரெடி நான் இருக்கும்போது வாங்கினதுங்க. அம்மா வந்து இது யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும், அதனால தான் என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவுமே வந்து நான் அங்கே இருக்கும்போது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல், அவங்க சம்மர் சீசன் வரப்போகிறதுனால இது வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகும். ஸோ ஓகே. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நக்கல் பாருங்கள், எனக்கு வந்து கோலம் புக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து நான் சொல்லிகிட்டு இருப்பேன், எனக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து மறந்து போச்சுமா, ஃப்ரீக்வெண்ட்டாக போடல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து நல்லா இருந்தது, பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அடுத்து ஃபேமிலிக்கே வந்து தட்டு கொடுத்துட்ருக்காங்க. ரெண்டு குட்டீஸ்க்கு வந்து சின்ன தட்டு, அப்புறம் எனக்கு அதை விட கொஞ்சம் பெருசு. இதை விட நல்லா பெருசு என் ஹஸ்பண்ட்க்கு, அவர் வந்து நல்லா சாப்பிட்ற மாதிரி. ஆனால் நாங்கள் வந்து டயட்டில் இருக்கோன்றது அம்மாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நல்லா பல்காக பெருசாக வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரு நாள் இது ஃபுல்லாக வந்து சாப்பாடு செஞ்சு என் ஹஸ்பண்ட் கொடுக்கணும். ஸோ இதுவும் நல்லா இருந்தது. நார்மல் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ், அப்புறம் கரண்டி மாற்ற ஸ்டாண்ட் வந்து எனக்கு தேவைப்பட்டதுங்க. இது வந்து எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆன்லைனில் பார்த்தே இது பார்த்தீங்கன்னா 200 கிட்ட போட்டுருந்துச்சு. ஆனால் கடையில் நான் இதை வந்து 30 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து நம்பவே மாட்டீங்க. அதனால தான் சில்வர் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து கடையிலே வாங்குறது பெட்டர், ஆன்லைனில் வந்து வாங்க வேணாம். ஸோ ஜாடியில் வந்து இன்னொன்று ஒரு குட்டி ஜாடி இருக்குது.
அப்புறம் ஒரு yellow color ஜாடி சோ இதெல்லாம் உப்பு போடுறதுக்குன்னு நினைக்கிறேன் சோ உப்பு போட்டு வச்சுக்கலாம் ஏய் மாட்டிச்சு அடில பாத்தீங்கன்னா மூணு பெரிய ஜாடி அப்புறம் மூணு குட்டி ஜாடி வந்து கொடுத்துட்டிருக்காங்க இது ரொம்ப பிடிச்சிருக்கு சோ எல்லாமே வந்து யூஸ்புல்லான ஐட்டम्स தாங்க அனுப்பிச்சிட்டிருக்காங்க இன்னும் இதுல என்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் இதுல வந்து Dresses-லாம் இருக்கு and இதுல வந்து அரிசி போடுற டப்பா சோ இதையும் வாங்கி கொடுத்துட்டாங்க எல்லாமே பேசிக்கான ஐட்டम्सே வாங்கி கொடுத்துட்டாங்களே அப்படினு சொல்லி நினைக்கவேனா நான் ஆல்ரெடி வந்து நிறைய ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படினு சொல்லி யோசிச்சிட்டு இருந்த ஐட்டम्स எல்லாமே தான் இருக்கு அது மட்டும் இல்லாம சில ஐட்டम्सலாம் வந்து நான் இதுக்கு பதிலா இது வாங்கிக்கலாம் அப்படினலாம் யோசி அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஐட்டम्सமே தான் வாங்கி கொடுத்துட்டாங்க வந்து ஃபுல்லா பட்டு saree தான் வந்து கொடுத்துட்டிருக்காங்க எனக்கு பால் காச்சி எனக்கு மட்டும் இல்ல எனக்கு பாப்பாக்கு கௌதம் ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே நாலு பேருக்குமே வந்து புது Dress வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க நான் என்னோட saree மட்டும் தக்கி கொடுத்துட்டேன் மித்தபடி என்னோட பட்டு சாரி வந்து நான் அங்க அம்மா வீட்ல சிலது விட்டுட்டு வந்தேன் சோ அத வந்து கொடுத்துட்டிருக்காங்க இது வந்து என்னோட என்கேஜ்மென்ட் சாரி சோ அத எடுத்து கொடுத்துட்டாங்க பாடி ஃபுல்லா இந்த டிசைன் தான் இருக்கும் இது ஒரு பட்டு சாரி सो पर्पल ब्लू इत रेमें रोम पिड़ों सो इमे वो बाडी फुला इत डिसेन ना मैक्सिमम प्लेन सारीस वो एड़कमाटे ना एना फिर डिसेन मारे ना एपे இது வந்து pink and yellow saree இதுவும் பாத்தீங்கன்னா அந்த saree ஃபுல்லாவே இதே டிசைன்ஸ் வந்து போட்டுருக்கோம் முன்னாடி மட்டும் yellow கலர்ல இருக்குங்க ना सारीस वो मैक्सिमम कटमाटे एक्चकमा सारीस आना अम्मा वीटल वो कुछ विचिटेट इनमें अम्मा वीटल अम्मा वो ना सीधे यूस पड़े अब नंबिकटें इत वो ब्लू कलर वो पाती ब्लूल वो डिसेन मारे फ्लवर्स डिसेन इोड ब्लौस वह पता इेट लास् पड़क पत्ता अब सो आना वो असैन वह रोम नल पाती मैक्सिमम कटीर सब सारीसा वह कटामेदा सो इनमें यूट्यूब कटो नम्ब अंड इत वो वह ब्लौसा इत वो हाफ हेड वारे तचे इत वो एं सोना मिस्मैच पड़ी कटिकलामे अब प्लान वो कलर एचे सो ईसा रोम कष्ट वालापोद குட்டீஸ் ரெண்டு பேருமே வந்து அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க சோ அக்கா வந்து வந்துட்டனால அக்கா பையனோட வந்து ரெண்டு பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க வரதுக்குள்ள இத எல்லாத்தையும் எடுத்து வச்சிரணும் இல்லன்னா வந்து தூக்கி போட்டு நார அடிச்சுவாங்க சோ நம்ம வந்து கரெக்டா எடுத்து வச்சிரணும் நாளே ஒரு பயங்கர சந்தோஷம் தான் இது வந்து நான் புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தாங்க யூஸ் பண்ண போறேன் இவ்ளோ ஐட்டम्स பார்த்த உடனே எனக்கு வந்து பயங்கர குஷியா இருக்கு சோ புது வீட்ல போய் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்றேன் எல்லாமே வந்து நீங்க ஃபியூச்சர் வீடியோல வந்து பார்க்க தான் போறீங்க கூட சீக்கிரம் வந்து கிரேவ் பிரவேசம் vlog வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்றேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் நீங்க இந்த சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை